உயிர் குயிரா நினைச்ச மீனாட்சி என்னை விட்டு ஓடியே போயிட்டால, அதுவும் அந்த கருப்பட்டி கிழவனோட. டெய்லி என் கூட ஓடிட்டு இருந்தவன் இன்னைக்கு என் பொண்டாட்டியே ஓடின்னு போயிட்டானே. ஆ, அதுவும் நல்லதுக்குதா. நாளைக்கு என் மஞ்சுவை கூட்டிட்டு வந்துருங்கள. என்னப்பா கல்யாண வயசில் ஒரு பையனை வச்சுக்கிட்டு திடீர் பண்ணி இருபது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா? கல்யாணத்துக்கு வயசு என்ன வேண்டி கிடைக்கு? எனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் ஒண்டி கட்டியா இருக்கணுமா? நீங்க தான் உன் புது ஹவுஸ் ஓனரம்மா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி எங்க ஜோடி பொருத்தம்? ஜோடி பொருத்தம் தானே, சூப்பர். ஊரெல்லாம் எங்க ஜோடி பத்தி தான் ஒரே பேச்சு. நேரமடா நேரம். அப்பா, சந்திர, இதாண்டா அவனுடைய சித்தி. இந்த ஆள் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டான். அந்த முருங்கைக்காய் எடுங்க. செலா, நல்ல காரசாரமா வைக்கணும் செலா. என்னையா முருங்கைக்காய் கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கீங்க? யாருப்பா நீ? வரும்போது கழு தட்டி வரணும் கூட தெரியாது. ஐயா, புரோக்கர் மனோகர் பையன் தான். ஏண்ணா வாப்பா, புரோக்கரோட மகனா நீ? ஆமா. ஏன் அப்பா வரல? அப்பா வீடு விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, அதனால தான் என்ன அனுப்புனாரு. என்னங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? இந்த பொண்ணையே நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிடலாமா? இந்த பொண்ணு பேர் மீனா, பிகாம் படிச்சிருக்கு, நல்ல குடும்பம், நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணுன்னு அப்பா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்னடி சொல்லலாம், உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஏன் சித்தி தான் கூட சேர்ந்து வாழ போறாங்களா? டேய், மாமியார் மருமகன் தான் எப்பவும் ஒன்னா இருப்பாங்க. பேசாம வாய மூடிட்டு நாங்க சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற. எனக்கு கல்யாணம் வேண்டாம். டேய், கல்யாணம் வேண்டாம் என்னடா அர்த்தம்? வேண்டான்னு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணணும்னு அர்த்தம். மவனே, உனக்கு இருக்குடா. அந்த ஆல்பத்தில் எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கங்க. அடே மஞ்சு, இவன் போனதும் இவன் காலடி மண் எடுத்து சுற்றி போடணும். சும்மா இருங்க, நான் வரேன். சரி போப்போ, உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. மதன் ஸ்கூலுக்கு போயிட்டானா? ஆட்டோ வந்து கூட்டிட்டு போயிருச்சு. சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நீங்க ஆபீஸ்க்கா போறீங்க? மேக்கப் பார்த்தா பொண்ணு பார்க்க போற மாதிரி தெரியுது. நீங்க மாப்பிள்ளையாட்ட ஜம்ப் பண்ணி இருக்கீங்க, போற வரவங்க எல்லாம் உங்களையே பாப்பாங்க. நான் கிளம்புறேன். சரி, நீங்க போங்க, நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். என்னடி சசி, ஏய் என்னடி பண்ற? தெருவில் போகிறவளுங்கெல்லாம் உங்களை பார்த்து கண்ணு வைப்பாளுங்க, அதனால ஆஃபீஸில் போயிட்டு தலையை சீவிக்கோங்க. ஆமாம் ஆமாம், நான் மன்மதராஜா. தெருவில் போகிறவங்களும் என்னை பார்த்து கண்ணுக்கு போகிறாங்க. போடி போடி. சும்மா இருங்க மாமா, உங்கள் அழகை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? நீயா என் மேலே பாசமா? எங்கே உன் பாசம், எத்தனை கிலோன்னு சொல்லு. இந்த டிஃபன் பாக்ஸை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கடவுள் தான் காப்பாற்றணும். ஹலோ, இந்த பக்கம் மேஸ்திரி மனோகர் தான் பேசுறேன். அந்த பக்கம் யாரு? சந்திரடா. ஓ, சந்திரு தம்பியா? சொல்லுப்பா, உங்ககிட்ட என்னத்தையா சொல்றது? நான் பொண்ணு பார்க்க சொன்னா
இனிமே பொண்ணுக்குன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வந்தா கைய கால உடைச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? ஹலோ சார், என்ன சாப்பாடு அப்படியே கையில வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அப்ப பெரிய விருந்து சாப்பாடா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் சார் சாப்பாடு மூடுறீங்க? என் ஒய்ஃப் இன்னைக்கு அதிசயமா டிபன் பாக்ஸை கொடுத்து, டிபன் பாக்ஸை திறந்து பாருங்க, என்னுடைய அன்பு என்னன்னு உனக்கு தெரியும்னு சொன்னான். சரியான சாப்பாடு கொண்டு வந்திருக்காளே, நாக்குல எச்சி உருட்டு வச்சவ. என்ன சார், என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஐடியா பண்ணுவோம். அப்படி போடு. என்னோட சாப்பாடை நீங்க சாப்பிட்டீங்கல்ல, உங்களோட சாப்பாடை நான் சாப்பிடுவேன். என்ன சார் இது? இத பாருங்க என்னெல்லாம் எழுதி இருக்குன்னு. என்ன சார் இதெல்லாம்? ஆ, இதுதான் உங்க சாப்பாடா?